நியூஸ் ரீடர்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்களும் ஒரு பிரபலமாக நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் ஃபாத்திமா பாபு. இவங்க இப்போ ரீசெண்டாக கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டும் வந்திருக்காங்க. இந்த கொடூரமான கொரோனா வைரஸால் நான் பாதிக்கப்பட்டது வெறும் 5 நாட்கள் மட்டும்தான். ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் பாபு தான் கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக தண்ணி குடிக்காமல் நான் ஒரு சில அவஸ்தைகள் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா ஒரு அவேர்னஸையும் பல பேருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. போன மாதம் இவங்களுக்கு திடீர்னு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டிருக்குது. இவங்க சிஸ்டர் வந்து ஒரு நர்ஸ் அப்படிங்கிறதால அவங்களுக்கு கால் பண்ணி இந்த சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சில விஷயங்களை வந்து அட்வைஸாக கொடுப்பாங்க. அது மாதிரி இவங்களும் போய் டாக்டர்ஸை பார்த்து சிடி ஸ்கேன் எடுக்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. இவங்களுக்கு கிட்னியில் ஒரு மிகப்பெரிய ஸ்டோன் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரியாக சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், சரியாக தண்ணி குடிச்சு யூரின் கூட போக முடியாமல் ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்காங்க. ஏன்னா அந்த யூரினோட பாத்தில் தான் அந்த ஸ்டோன் இருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் நிலைமை ரொம்ப மோசமாகும் போது தான் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டோனையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோனோட அளவு ரொம்ப பெருசாக இருந்ததால் அதை உடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா இருந்திருக்குது. உடைக்கக்கூடிய பிளேடோட சைஸை அதிகப்படுத்தி ரொம்ப மெனக்கட்டு கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோனை ரிமூவ் பண்ணியிருக்காங்களாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்காக போயிட்டுருக்கும்போது ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் ஃபாத்திமா பாபு டாக்டர்ஸை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க உடம்புல எல்லாமே கரெக்டாக இருந்திருக்குது. இப்போ டாக்டர்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். சின்ன வயசில் அவங்க அப்பா சொன்னதை கேட்டு கேட்டு வளர்ந்த ஃபாத்திமா பாபா அவங்களுக்கு தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களாம். அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3/4 லிட்டர் அப்படின்னா 1 லிட்டர் தான் தண்ணி குடிப்பாங்களாம். இன்னொரு பக்கம் ஷூட்டிங்க்லாம் போகும்போது அடுத்ததாக உங்கள் சீன் தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆகாமல் யூரின் வந்தால் கூட அதை அடக்கிட்டு அந்த சீன் அடிச்சு கொடுத்து தான் வெளில போவாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை ஃபாத்திமா பாபு ஷேர் பண்ணும்போது, இப்படி தான் நான் சரியாக தண்ணி குடிக்காமல், சரியான நேரத்துக்கு யூரின் போகாமல், என் உடம்பை பற்றி நான் கேர் பண்ணிக்காமல் இவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நான் வெளில வந்திருக்கிறதையே நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். டாக்டர் சொன்னதை வச்சு மட்டும் இல்லாமல் என்னோட அனுபவத்திலையும் சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி குடிங்க. தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் யூரின்லாம் தயவு செஞ்சு அடக்காதீங்க. அது மிகப்பெரிய உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வு செய்தியாக ஃபாத்திமா பாபா அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது மதியம் 2 மணிக்குள்ளே 2 லிட்டர் தண்ணியாவது காலி பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே மீதி இருக்கக்கூடிய 1 லிட்டர் தண்ணியை குடித்து முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை டிப்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.